ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் டெய்லி 8 மணிக்கு உங்களுக்காக தென்கட்சி கோசாமிநாதன் ஸ்டோரிஸை வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச கிராஃபிக்ஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான கதையோடு வந்திருக்கேன். இந்த கதையை கேட்டு நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட். ஒரு விஞ்ஞானி இருந்தார், அவர் பேர் என்னன்னா ஹோ. இதுதான் அவர் பேர். ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக அவர் ரொம்ப காலமாக தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார். அது என்ன ஊசி தெரியுமா? இந்த தையல் மிஷினில் இருக்குல்ல, அந்த ஊசி தான். அவருக்கு பிடிபடாமல் இருந்த விஷயம் என்னென்னா, அந்த ஊசியோட கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி கோக்கிறது, அது எப்படி சேர்க்கறது, அதில் மற்ற ஒரு பாகம் வந்து மிஷினுக்கு உள்ளே போயிடுது. அதனால் அந்த பாகத்தில் சாதாரணமாக மற்ற ஊசியில் நாம் செய்கிறது மாதிரி நூலை கொண்டு போய் நுழைக்க முடியாது. அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி, அது முடியாத காரியம். இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்த்தார். தையல் மிஷின் ஊசியோட வடிவமைப்பு அவருக்கு புலப்படலை. ராத்திரி பகலாக அதே ஞாபகமாக இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு கனவு வந்தது. எப்படின்னா, அந்த கனவுல அவரை வந்து ஒரு மலைஜாதி மக்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அந்த மலைஜாதி மக்களோட அரசன் ஒருத்தன் அவன் வர்றான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு தெரியுமா? பொழுது சாயறதுக்குள்ள நீ வந்து தையல் மிஷின் ஊசியை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலைன்னா உன் தலையை வெட்டி விடுவோம். இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. திருதிருன்னு முழிக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மலைஜாதியினர் அவரை வந்து சுற்றி சுற்றி வந்து பயங்கரமாக முழிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. தன்னை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு வர்றவங்களை ரொம்ப பயத்தோடு அவர் பார்க்குறார். நேரம் ஆக ஆக தன்னோட இறுதி நேரம் நெருங்கிறத உணர்றார். ரொம்ப நெருக்கடியான நிலைமை. தன்னை சுற்றி ஆடுறவங்கள கவனிக்கிறார். அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டுகிட்டு வராங்க. அதை அவர் பார்க்குறார். அந்த ஆயுதத்தின் கூரான முனையை இவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையில் ஒரு சின்ன துவாரம் தெரியுது. உடனே அவருக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாகுது. இதைத்தானே இவ்வளவு காலமும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கூரான முனையில் ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமாக நூலை செலுத்தி மறுமுனையை வந்து மிஷினில் வச்சுடலாமே. தையல் மிஷின் ஊசி ரெடி அப்படின்னு நினைச்சார். திடீர்னு தூக்கம் கலைஞ்சது. உடனே தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏடில் இதை வந்து குறித்து வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடிச்சார். இது எப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இது சாத்தியம்தான். முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு வந்து கனவுல வந்து விடை கிடைக்கிறது உண்டு. அப்படி பல பேருக்கு ஆயிருக்கு. உங்களிலையும் பல பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பத்தி நினைக்கிறப்பவும் அந்த செயல் நம்ம நினைவில் ஒரு நல்ல வடிவம் பெறுது. ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நல்ல யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினைச்ச காரியம் அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது. அதனால் அவர் நினைச்சது கனவுல உருவாகி அதுக்கு வந்து செயல் வடிவம் கிடைச்சிட்டுது. மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. தூக்கத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். பயிற்சியெல்லாம் வேற கொடுக்குறாங்களாம். அதனால் தூக்கத்தை பற்றி லேசாக நினச்சிடாதீங்க. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம், ஏங்க உங்கள் தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே, ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னு கேட்டோம். தெரியுதுன்னார். எப்படின்னோ அதுக்கு அவர் சொல்கிறார், முன்னாடியெல்லாம் தூக்கத்தில் ஒரு 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் ஒரு 40 அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னு. ஒருத்தர் இருந்தான், வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்கு என்ன வழின்னு 4 பேர்கிட்ட யோசனை கேட்டான். பணம் இருந்தால் மகிழ்ச்சி தானாக வரும், அதனால் பணம் சம்பாதிக்கிற வழியை பாரு, அதுக்கப்புறம் நீ தேடிக்கிட்டு இருக்கிற மகிழ்ச்சி உன்னை தேடிட்டு வந்து சேரும்னாங்க. அப்படின்னா மகிழ்ச்சி இருக்கிற இடம் பணம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டான். அதை சேர்க்க ஆரம்பித்தான். கொஞ்ச நாள்ல பெரிய ஆளாயிட்டான். செல்வம் நிறைய சேர்ந்து போச்சு. இப்போவும் அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கல. மறுபடியும் நண்பர்கள் கிட்ட யோசனை கேட்டான். பணம் சேர்த்தா மட்டும் இன்பம் வந்துடாது, அதை செலவு பண்ணு, பணம் மூலமா இன்பத்தை தேடு, கிடைக்கும் அப்படின்னு யோசனை சொன்னாங்க. உடனே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊர் பூரா சுத்தினான். வெளிநாடுகள்லாம் போனான், சுத்தி பார்த்தான். அப்புறம் அவனுக்கு விருப்பமானதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தான். மது, போதை பழக்கம், இப்படி எது எதுலயும் ஈடுபட்டு பார்த்தான்.
கல்யாணம் பண்ணிக்கிட்டான், குடும்பம் நடத்தினான். எப்படி இருந்தாலும் அவன் எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி அவனுக்கு கிடைக்கல. அதனால மகிழ்ச்சிங்கிறது எங்க இருக்குங்கிற ரகசியத்தை அவனால கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியா ஒரு பெரியவர்கிட்ட யோசனை கேட்டான். அவர் சொன்னார், இல்லறத்திலேயும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கலன்னா உனக்கு துறவரத்துலதான் அது கிடைக்கும்னு நினைக்கிற. சரி, அதையும் தான் முயற்சி பண்ணி பாப்போமே அப்படின்னு அவன் முடிவு பண்ணிக்கிட்டான். துறவரம்னா சும்மாவா? எல்லாத்துக்கும் அவன் துணிஞ்சுட்டான். வீட்டுல இருந்த நகை, பணம், பவுனு, வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டான். ஒரு யோகியை தேடிட்டு போனான். அவர் காலடியில கொண்டுட்டு போய் வச்சான். அவர் நிமிந்து பார்த்தார். என்ன இதெல்லாம்னார். இதெல்லாம் இனிமே எனக்கு தேவையில்லைன்னா. சரி அப்படின்னா உனக்கு என்னதான் தேவைன்னார். எனக்கு மகிழ்ச்சி தேவை, மன அமைதி தேவைன்னா. அந்த யோகி தன்னுடைய காலடியில் இருந்த மூட்டையை பிரிச்சு பார்த்தார். உள்ள தங்கம், வைரம், நகை, பணம் எல்லாம் இருக்கு. அவ்வளவுதான். அவசரமா அதை சுருட்டி எடுத்துக்கிட்டார். தலையில வச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சுட்டார். இவனுக்கு அதிர்ச்சியா போட்டுது. அடடா, இந்த ஆளு போலி ஆசாமி போல இருக்க, ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினைச்சான். வருத்தப்பட்டான். அந்த துக்கம் ஆத்திரமா மாறிச்சு. உடனே அந்த யோகிய துரத்த ஆரம்பிச்சான். அவர் ஒரே ஓட்டமா ஓடுறார், சந்து பூந்தெல்லாம் நுழைஞ்சு ஓடுறார். இவனும் விடாம துரத்துறான். கடைசியா அந்த யோகி மூச்சு இறக்க இறக்க அவர் இடத்துல வந்து நின்னார். அது எந்த இடம்னா அவர் புறப்பட்ட இடம். எங்க இருந்து ஓட ஆரம்பிச்சாரோ அங்கே வந்து நின்னார். துரத்திட்டு வந்தவனும் ஓடி வந்து நின்னான். இப்ப அந்த யோகி சொன்னார், என்னப்பா பயந்துட்டியா, இந்தா உன்னோட செல்வம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மூட்டையை திருப்பி கொடுத்தார். கைவிட்டு போன தங்கமும் வைரமும் பணமும் திரும்ப கிடைச்சிட்டுதுங்கிறதுல அவனுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. இப்போ மறுபடியும் அந்த யோகி சொல்றார், நீ வர்றதுக்கு முன்னாடி கூட இந்த தங்கமும் வைரமும் உங்ககிட்டதான் இருந்தது, ஆனா அப்போ உனக்கு மகிழ்ச்சி இல்ல. இப்போ உங்ககிட்ட இருக்கிறதும் அதே தங்கமும் வைரமும் தான், ஆனா இப்போ உன் மனசுல மகிழ்ச்சி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? மகிழ்ச்சிங்கிறது வெளியில இல்ல, உள்ள இருக்கு. அது நம்ம மனசுல இருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். தங்கத்தையும் வைரத்தையும் மூட்டை கட்டி தலையில வச்சுக்கிட்டு அலைஞ்சானே அவன் மாதிரிதான் நம்மள பல பேருக்கும் மகிழ்ச்சி எங்க இருக்குங்கிற உண்மை புரியறது இல்ல. அதனாலதான் பல சமயங்கள்ல நாம மகிழ்ச்சிக்காக அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறோம். நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் பணம் நகை எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு ஒருத்தர் காலடியில வச்சான். இது எனக்கு தேவையில்லைன்னா. உனக்கு என்னதான் தேவைன்னாரு அவர். எனக்கு மன அமைதி தேவைன்னா. உனக்கு மன அமைதி தேவைப்படுகிற அளவுக்கு இப்ப என்ன ஆயிட்டதுன்னாரு அவர். வேற ஒண்ணும் இல்ல, இந்த பணத்தையும் நகையையும் நான் யாரு வீட்டுல எடுத்தனோ அந்த வீட்டுக்காரங்க இப்ப என் பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு. நானா மகிழ்ச்சியை தேடுகிறவர்கள் இந்த உலகத்துல அதிகம், அது எங்க இருக்குன்னு புரிந்து கொண்டவர்கள் ரொம்ப குறைவு. எது உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ஒரு குழந்தை அம்மா கிட்ட போச்சு, அம்மா என்ன தூக்கிக்க. உடனே அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிறாங்க. எந்த பக்கம் வச்சுக்கிறாங்க? இடது பக்கம். பொதுவா குழந்தைய தூக்குறவங்க யாரும் வலது பக்கம் இடுப்புல வச்சுக்கிறது இல்ல. விவரம் தெரியாத சில ஆம்பளைகளை அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அலையறது உண்டு. ரொம்ப காலமாவே குழந்தைகளை வந்து இடுப்புல இடது பக்கமா வச்சிருக்கிற பழக்கம் தான் இருந்து வந்திருக்குது. இதுக்கு ஆய்வாளர்கள் என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? அப்படி இருந்தாதான் குழந்தை சொல்றத, குழந்தை நினைக்கிறத தாயினால நல்லா உணர முடியுதான். இடது பகுதி ஆட்சி பண்றது குறிப்பா காதின் தலைமையாக இருக்கிறது வலது பக்கம்தான். அதனால தாய் வந்து குழந்தைக்கு பதில் சொல்லவோ, அது என்ன கேக்குதுங்கிறத சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கவோ அதுதான் சௌரியம் அப்படின்னு ஆய்வாளர்கள் இதுக்கு காரணம் சொல்றாங்க. இதனால என்ன ஆகுதான், தாய்க்கும் குழந்தைக்கும் நெருக்கம் அதிகமாகுதான், குழந்தைக்கும் பாதுகாப்பு அதிகமா. அது மட்டும் இல்ல, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய இடுப்புல சுமக்கிறதுனால அவள் நினைக்கிறத அவளோட இதய துடிப்ப குழந்தை உணர்தான். 9 மாதத்துக்கும் அதிகமா இருந்த இடம் இல்லையா, அதனால அவளை பத்தி நல்லா அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பும் குழந்தைக்கு கிடைக்குது. நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வலது கைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க பயன்படுத்திய கல் ஆயுதங்கள்லாம் வலது பக்கமா தான் தீட்டப்பட்டிருக்குது. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வலது கைய தான் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்கிறது தெரியுது. இப்படி எல்லாம் இருந்தா கூட இன்னைக்கு நம்மள 10ல் ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் உண்டு, அது இடது கை பழக்கம். ஆனாலும் 2 கைகளும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு தான் ரொம்பவும் முயற்சி பண்ணுதான். இப்போ வலது கை பழக்கம் உள்ளவங்க பேசறதுக்கு எழுதுறதுக்கு செயல்படுத்துற தலைமையகம் தலையின் பின்புறம் பிடரியில் இருக்குது. இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு மூளையில 2 பக்கங்கள்லயும் தலைமையகம் இருக்குது. இது விஞ்ஞானிகள் சொல்றது. எத்தனையோ மேதைகள் இடது கை பழக்கம் உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. அமெரிக்க மேதை பெஞ்சமின் பிராங்கலின், இத்தாலிய ஓவியர் லியனார்டோ டாவின்சி, இப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. காலங்காலமா இயல்பாவே இடது கை பழக்கம் இருந்து வந்திருக்குது. அப்படி இருக்கிறப்போ வலது கை எப்போ இடது கைய வென்றது, ஜெயிச்சது அப்படிங்கிற விவரம் இன்னமும் யாருக்குமே புரியல, ஆய்வாளர்களுக்கும் புரியல. அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகம் வந்து இடது பக்கமா தான் சுத்துது. வானத்துல இருக்கிற வெள்ளி வீதி, அப்புறம் அணுவுல இருக்கிற துணுக்குகள், உடம்புல இருக்கிற அமினோ அமிலம், இப்படி எல்லாமே இடது புறமா தான் இயங்கிட்டு இருக்குது. இவ்வளவு செய்திகள் இடது கைக்கு ஆதரவா இருக்கிறப்போ அது எப்படி வலது கை கிட்ட ஏமாந்தது அப்படிங்கிற ரகசியம் இன்னமும் யாருக்கும் தெரியலையா. இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு இது இன்னமும் ஒரு பிரச்சனையா தான் இருக்குதான். இப்படி இடது கை ஒதுங்கிட்டதுனால
இப்பெல்லாம் வலது கைக்கு தான் மரியாதை அதிகமாக போச்சு. ஒரு ஆசாமி இடது கையில் கட்டு போட்டுட்டு வந்தானா, கையில் என்னப்பா கட்டுன்னு விசாரிச்சிருக்கிறார் ஒருத்தர். ஒரு இயந்திரத்தை பிரித்து ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன், மறுபடியும் அதை ஓட விட்டு பார்க்குறப்போ இடது கை விரல் மாட்டிக்கிட்டுது, அதுதான் கட்டு அப்படின்ட்டு இருக்கான். நல்ல வேலை வலது கை மாட்டியிருந்தா உன்னால் சாப்பிடக்கூட கஷ்டமாக போயிருக்குமே என்னார் அவர். இதுக்கு அவன் சொன்னானா, முதல்ல வலது கை தாங்க மாட்டிக்க இருந்தது, நான் தான் உடனே புத்திசாலித்தனமாக அதை இழுத்துக்கிட்டு இடது கையை கொடுத்தேன் அப்படின்னு இருக்கான். இவன் எப்பேற்பட்ட புத்திசாலி பாருங்க. இந்த வலது கை இடது கைங்கிறத பற்றி அறிவியல் ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கை சுத்தமாக இருக்கணும், இது வாழ்க்கைக்கு முக்கியம். உண்மை, உழைப்பு, நேர்மை இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் இந்த இடது கை பழக்கம் வலது கை பழக்கம் எது எப்படி இருந்தாலும் அது ஒருத்தருடைய புத்திசாலித்தனத்தை பாதிக்கிறது இல்லை. அதனால வாழ்க்கையில முன்னேறதுக்கு இது ஒரு இடைஞ்சலா இருக்கிறது இல்ல. நாம நம்ம உடம்பையும் புரிஞ்சுக்குவோம், மனசையும் புரிஞ்சுக்குவோம், அப்படி புரிந்து கொண்டு வாழ்க்கையில முன்னேறுவோம். நாம யாரு, நம்ம தகுதி என்ன அப்படிங்கிற நினைப்பு எப்பவும் நமக்கு இருக்கணும். தகுதிக்கு மீறிய நினைப்பு தான் பல சமயங்களில் நம்மளை வந்து சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடுது. ஒரு பூனை இருந்து தான் அது வந்து தன்னை வந்து ஒரு பூனைன்னு தான் நினைக்கணும், அப்படி நினைக்கல, தன்னை வந்து ஒரு புலின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. தன்னை பற்றின தகுதிக்கு மீறிய நினைப்போடு அந்த பூனை வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்ததுதான். அப்போது வழியில் ஒரு பெரிய யானை அது அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தது. இந்த யானை வந்து ரொம்ப பொறுமையாக நின்றுக்கிட்டு இருக்கிறது இந்த பூனைக்கு ஒரு மாதிரியாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பொறுமையாக ஒருத்தர் இருந்தால் அவங்கக்கிட்ட போய் ஏதாவது வாலாட்டி பார்க்கலாம்னு ஒரு ஆசை வருது இல்லை, அது மாதிரி பொறுமையாக நின்றுக்கிட்டு இருக்கிறது பூனைக்கு அதுக்கிட்ட போய் கொஞ்சம் வாலாட்டி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை. உலக இயல்பு தானே இது. இந்த பூனை ரொம்ப நல்ல புள்ள மாதிரி அந்த யானை இருக்கிற பக்கமாக போகுது. அந்த யானையை சுற்றி சுற்றி வருது, உத்து பார்க்குது, வாய் துருதுருக்குது, வம்பு வளர்க்க ஆரம்பிக்குது. அந்த யானைக்கிட்ட போய் என்ன கேட்குது தெரியுமா, எல்லாருக்கும் ஒரு பக்கம்தான் வால் இருக்கும், ஆனால் உனக்கு என்ன இப்படி ரெண்டு பக்கமும் வால் இருக்கிறது மாதிரி இருக்கே அப்படிங்குது. இது வேண்டாத வேலை தானே. இருந்தாலும் அந்த யானை வந்து பொறுமையாக பதில் சொல்லுது, அப்படி இல்லை, பின்னாடி இருக்கிறது தான் வால், முன்னாடி இருக்கிறது தும்பிக்கை அப்படிங்குது. அதோடு விட்டுற வேண்டியது தானே, விடலை இந்த பூனை. அது சரி, தும்பிக்கை ஏன் அப்படி உருண்டையாக பெரிய தூணு மாதிரி இருக்குது, அது என்னத்துக்கு அப்படிங்குது. இதுக்கும் அந்த யானை வந்து பொறுமையாக பதில் சொல்லுது, ஓ அதை கேட்குறியா, ஊற்றில் தண்ணி இருக்கும்ல அதை உறிஞ்சி குடிக்கிறதுக்காக அப்படி இருக்குது அது அப்படின்னுது. சரி, எல்லாருக்கும் வந்து பல்லு வாய்க்குள்ளே தானே இருக்கும், உனக்கு என்ன வெளியிலே இருக்குது, அதுவும் இல்லாமல் இவ்வளவு பெருசாக இவ்வளவு நீளமாக இருக்குது அப்படின்னு கேட்குது பூனை. இவ்வளவு கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொல்லிகிட்டே வருது அந்த யானை. பல்லு ஏன் வெளியில் நீட்டிகிட்ருக்குன்னு கேட்குதுல்ல, அதுக்கு அதுன என்ன பதில் சொல்லுதுன்னா, அதுவா ஒரு புலி வந்து என்கிட்ட வந்து வாலாட்டுதுன்னு வச்சுக்கா, அந்த சமயத்தில் அதை தாக்கிறதுக்காக இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லித்தான். இதை கேட்டதும் பூனை உழுந்து உழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டு தான் அலட்சியமாக. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு. இன்னமும் பாயறது மாதிரி பேசுகிறிய, மலை எங்கேயாவது பாயறது உண்டா, நீ வந்து கருப்பாக பெருசாக இருக்கிற மலை மாதிரி இருக்கிற, உன்னால் எப்படி பாய முடியும், அது முடியாத காரியம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சிரிக்குது இந்த பூனை. என் உடம்பை பார்த்துட்டு தானே மலைன்னு சொல்கிற, நான் பாய வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய எதிரியை பாய வச்சுருவேன் அப்படின்ட்டுருக்கு. எப்படி பாய வைப்பேன்னு கேட்டதான் பூனை. இந்த உன்னை பாய வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி அந்த பூனை அப்படியே தும்பிக்கையால் லேசாக தூக்கி வேகமாக விட்டெறிஞ்சுதான். எங்கேயோ போய் தூரத்தில் பொத்துன்னு விழுந்தது அந்த பூனை. அப்பாடான்னு இடுப்பை பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சு நின்று பார்க்குது. தூரத்தில் அந்த யானை இன்னமும் பொறுமையாக ஆனால் கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ தான் அந்த பூனைக்கு ஞானோதயம் பிறக்குதான். யானை வந்து பாய வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு நீளமாக தும்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கிட்டு தான். வலியாரிடம் வாயாடக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை அந்த பூனை கற்றுக்கிட்டது. இந்த காட்சி பாவேந்தர் பாரதிதாசன் கைவண்ணத்தில் ஒரு கவிதையாக உருவெடுத்து வருது. பாவேந்தர் எழுதின கவிதை என்ன தெரியுமா, இரண்டு பக்கமும் வாலா என்றது பூனை, எதிரிலே தும்பிக்கை என்றது யானை, உருண்ட துதிக்க ஏனோ என்றது பூனை, ஊற்று நீரை உறிஞ்ச என்றது யானை, திரண்டு நீண்ட பல் ஏன் என்றது பூனை, சீரும் புலியை தாக்க என்றது யானை, இருண்ட மலை பாயாதென்றது பூனை,
எடுத்தெறிந்தது பூனையை போய் யானை. இந்த கவிதையில் ஒரு பாடமும் இருக்குது, படமும் இருக்குது. அதாவது இதை படிக்கவும் முடியுது, பார்க்கவும் முடியுது. வலியார்கிட்ட வாயாடக்கூடாதுங்கிற சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் தேவையான கருத்தை இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க முடியுது. ஒருத்தன் அப்படி தான் ஆத்தங்கரையில் பொறுமையாக உட்காந்துக்கிட்டு இருந்த, இன்னொருத்தனை போய் தலையில் குட்டினான். அவன் பார்த்தான், உடனே 1 ரூபா எடுத்து இவன் கையில் கொடுத்தான். இவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் சொன்னான், இந்த ஊரில் இப்படி ஒரு வழக்கம், யாரை குட்டினாலும் 1 குட்டுக்கு 1 ரூபா விதமாக கொடுத்துட்றது பழக்கம் அப்படின்னு பொறுமையாக சொல்லியிருக்கிறான். இவனுக்கு ரொம்ப ஆசை உண்டாயிட்டுது. உடனே ஊருக்குள்ளே ஓடினான். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி ஓடி வந்தான். அந்த முதல் ஆசாமியை மறுபடியும் பார்த்தான். உங்கள் பேச்சை கேட்டுவிட்டு ஊருக்குள்ளே போய் ஒரு பெரிய ஆசாமியை பார்த்து அவன் தலையில் 10 குட்டு குட்டினேன். ஆனால் அவன் உடனே என்கிட்ட இருந்ததை எடுத்து என் கையிலேயே கொடுத்துட்டான் அப்படின்னான். என்னத்தை பணத்தையான்னு கேட்டிருக்கிறான். இல்லை, பல்லு அப்படின்னு சொல்லி கையில் காட்டினானான். எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்கள நாம் பார்க்குறோம். உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கிடச்சிடாதா, அதோட 1 கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக அனுசரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர். இந்த காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த காலத்துலேயும் இதே மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்குது. பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும். போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்ல. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே, நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்து தான் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க. ஐயா, நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்ன செய்யணும் சொல்லுங்கன்ட்ருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை 1 மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லோரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார். வசிஷ்டரே, இன்னையிலேருந்து 1 மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுட்டு வாங்கான்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார். ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்து விடலாமான்னு யோசிச்சு பார்த்தேன், என்னோடய மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல. ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன், அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைச்சோம், வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம், அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க, கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர், இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம். அப்பா,
மின்சார பல்பு ஃபீஸாக போயிட்டுது, வேற ஒன்றும் வாங்கி மாட்டணும் அப்படின்னா பையன். சரி போய் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வாடா அப்படின்னு காசு கொடுத்தார் அப்பா. இவன் ஓடி போய் வாங்கிட்டு வந்தான், அப்பா கிட்ட கொடுத்தான், அவர் மாட்டினார். அதுக்கப்புறம் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், ஏன்ப்பா இந்த பல்பு ஏன் உடைய மாட்டேங்குது அப்படின்னா. இது என்னடா கேள்வி, நாம் கீழே போடலை அதனால் உடையலைன்னார். அப்பா அவ்வளோ புத்திசாலி தானே, அவ்வளவுதான். ஆனால் பையன் கேட்டது அந்த அர்த்தத்தில் இல்லை. ஒரு மின்சார பல்பு குமிழின் கண்ணாடி இருக்குல்ல, அதோட கணம் எவ்வளவு இருக்கும், ஒரு 1.5 மில்லிமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் அந்த கணம். அவ்வளவு மெலிசாக இருக்கிற ஒரு கண்ணாடி குமிழை இந்த ஹோல்டரில் மாட்டுறோம், நம்ம விரலால் அழுத்தி பிடிச்சி திருக வேண்டியிருக்கு அந்த சமயத்தில். அப்படி செய்கிறப்ப அது உடையறதில்ல, நம்ம விரலோட அழுத்தத்தை தாங்கி நிற்கிற அளவுக்கு அதுக்கு பலம் எங்கேருந்து வந்தது. இதுதான் பையன் கேட்ட கேள்வியோட அர்த்தம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு விஞ்ஞான அறிவு அதிகம், அதனால இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அப்பாவுக்கு தெரியுதா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காக கூட இப்படி கேட்பாங்க. இந்த மாதிரி சோதனைக்கெல்லாம் இந்த காலத்து அப்பாக்கள் தயாராக இருக்கணும், இல்லைன்னா பையன் அலட்சியமாக நினைச்சிருவான். மின்சார பல்பு கண்ணாடி மெலிசாக இருந்தாலும் நாம் அழுத்தி பிடிக்கிறப்போ அது உடையாமல் இருக்கிறதுக்கு காரணம், நாம் இயற்கையோட ஒரு தத்துவத்தை அதில் பயன்படுத்தியிருக்கிறோம். அது என்ன இயற்கையின் தத்துவம், அதுதான் முட்டை ஓட்டு தத்துவம். இது இயற்கை உருவாக்கின ஒரு தத்துவம், ஆதி காலத்திலேயே இயற்கை இந்த தத்துவத்தை உருவாக்கி விட்டது. அதாவது பறவைகளோட முட்டை ஓடு எப்படி இருக்கு, அதோட கணம் எவ்வளவு இருக்கும், மின்சார பல்பு மாதிரி தானே, ரொம்ப மெலிசாக தான் இருக்கு. பறவைகள் இனவிருத்திக்காக முட்டை போடணும், அந்த முட்டை எப்படி இருக்கணும், இயற்கை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தது. முட்டை ஓடு ரொம்ப கனமாக தடிமனாக இருந்தால் உள்ளே வளர்ற குஞ்சு அதை உடைச்சிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் போயிடும். அதே நேரத்தில் அது ரொம்ப மெலிசாக இருந்தால் தாய் பறவைகள் அது மேலே உட்காந்து அடகாக்கிறப்போ உடல் எடை தாங்க முடியாமல் முட்டைகள் உடஞ்சி போயிடும். என்ன பண்ணுறது, முட்டை வந்து பலமாகவும் இருக்கணும், பலம் இல்லாமலும் இருக்கணும், குஞ்சு அதை உடைச்சிக்கிட்டு வெளியில் வரணும், தாயால் அது உடையக்கூடாது. ஒரே நேரத்தில் உறுதியாகவும் உறுதி இல்லாமலும் முட்டை ஓடு அமையணும்னா அது எப்படி சாத்தியம், இது கொஞ்சம் குழப்பமாகவும் நமக்கு புரியாத மாதிரி இருக்குதுல்ல. அதனால தான் இதை வந்து தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம், முட்டை ஓட்டு தத்துவம். இயற்கை கண்டுபிடிச்ச ஒரு அபூர்வமான அமைப்பு, அதுதான் முட்டை வடிவம். இது வந்து தாய்ப்பறவை சுலபமாக முட்டை போடுறதுக்கு ஏற்ற ஒரு வடிவம். முட்டை சதுர வடிவமாக இருந்தால் அதை போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம், அப்புறம் அது மேலே செலுத்தப்படுகிற அழுத்தம் 4 பக்கமும் பரவி விடுது, அதனால் அந்த அழுத்தத்துக்கு பலம் குறைஞ்சிடுது. குறிப்பிட்ட சிறு பரப்பில் அளவுக்கு அதிகமாக விசை செலுத்தப்படுறதில்லை, அதனால் முட்டையோட வடிவம் தான் அந்த உறுதிக்கு காரணம். இது எப்பேற்பட்ட தத்துவம், இதை தான் மின்சார பல்பு செய்கிறப்போ நாம் வந்து காப்பி அடிச்சிருக்கிறோம். பொதுவாக வகுப்பில் வந்து காப்பி அடித்தாதான் முட்டை போடுறது வழக்கம், நாம் முட்டையே காப்பி அடிச்சிருக்கிறோமே, இது எப்பேற்பட்ட காப்பி. ஒரு ஆசிரியர் வகுப்பில் பசங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம், கோழி முட்டை இடுமா முட்டை போடுமா அப்படின்னு கேட்டாராம். ஒரு பையன் எழுந்திரிச்சு பதில் சொல்லியிருக்கிறான், கோழி முட்டை இடும் முட்டை போடாது அப்படின்னு சொல்லியிருக்கான் இவன். ஏன் போடாதுன்னு கேட்டாராம் ஆசிரியர், போட்டால் உடஞ்சிரும் சார் அப்படின்னானாம் பையன். ஒரு திருடன் ஒரு வீட்டில் போய் திருடணும்னு திட்டம் போட்டான், இருட்டினதும் போய் திருடணும், ஆனால் ராத்திரி ஆனால் வாசல் கதவை சாத்தி உள்பக்கம் தாழ்பால் போட்டுருவாங்களே, என்ன பண்ணுறது எப்படி வீட்டுக்குள்ளே போகிறது, இவன் யோசனை பண்ண ஒரு முடிவுக்கு வந்தான். சரி பகல் நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவோம், அங்கே போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்குவோம், இருட்டுற வரைக்கும் பேசாமல் இருப்போம், ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நைஸாக போய் பீரோவை திறந்து இருக்கிறது பூரா எடுத்துக்கிட்டு ஓடியாந்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டான். அதே மாதிரி ஒரு நாள் மத்தியானத்துக்கு மேலே அந்த வீட்டுக்காரன் இங்கேயே வெளியில் புறப்பட்டு போனான், வீட்டுக்கார அம்மா அடுப்பங்கரையில் என்னவோ சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, திருடம் பார்த்தான், இதுதான் சமயம்னு அந்த வீட்டுக்குள்ளே மெதுவாக நுழைஞ்சிட்டான். எங்கே ஒழியலாம்னு பார்த்தான், வலது பக்கம் ஒரு ரூம் இருந்தது, அங்கே போனான், அங்கே ஒரு படுக்கை அறை, அங்கே ஒரு பெரிய கட்டில் இருந்தது, அதுக்கு அடியில் போய் பதுங்கிட்டான். இருட்டினது நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசாமல் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறான். ரொம்ப நேரம் கழித்து வெளியில் போயிருந்த வீட்டுக்காரன் திரும்பி வந்தான், சாப்பிட்டான், லைட்டை நிறுத்தி விட்டு படுத்துட்டான். அந்த அம்மாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்துட்டாங்க. நடு ராத்திரி விடிவிளக்கு லேசாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, வீட்டுக்காரன் லேசாக கண்ணை முடித்தான். கட்டிலுக்கு நேராக எதிரில் ஒரு கண்ணாடி, அதில் பார்க்குறான் கட்டிலுக்கு கீழே ஒரு திருடன் ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே அவன் திருடன் திருடன்னு சத்தம் போடல, யோசனை பண்ணான், மேஜையில் இருக்கிற கத்தி எடுத்து கையில் வச்சுக்குவோமா அப்படின்னு யோசனை பண்ணேன். இந்த சந்தர்ப்பத்தில் கத்தியை உபயோகப்படுத்துறத விட புத்தியை உபயோகப்படுத்துறது தான் சாமர்த்தியம் அப்படின்னு நினச்சான். உடனே அது பிரகாரம் செயல்பட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணான் தெரியுமா, எதையும் வெளியில் காட்டிக்காமல் ரொம்ப சர்வசாதாரணமாக தன்னுடைய மனைவிக்கிட்ட பேச ஆரம்பித்தான். மனைவியும் புத்திசாலி, அதனால் அவங்களுக்கு தெரியும், அவங்களும் வீட்டுக்காரர் கேட்ட கேள்விக்கு பொருத்தமாக பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க. இவன் கேட்டான், இந்த பாரு
நமக்கு வந்து குழந்தை பிறந்தா அதுக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னா. அதெல்லாம் முடியாது. ஆம்பளை பிள்ளையா இருந்தால் ஏகாம்பரம், பொம்பளை பிள்ளையா இருந்தால் பங்கஜவல்லி, இதுதான் அவங்க மாமனார் மாமியார் பேர், அதுதான் வைக்கணும் அப்படின்னாங்க அந்த அம்மா. அதெல்லாம் முடியாது, நான் முடிவு பண்ணிவிட்டேன் கிருஷ்ணமூர்த்தின்னு கத்தனா அவன். இல்லை ஏகாம்பரம் பங்கஜவல்லின்றது இந்த அம்மா. வாதம் முத்தி போச்சு. கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தின்னா அவன், ஏகாம்பரம் பங்கஜவல்லி ஏகாம்பரம் பங்கஜவல்லின்னு இவங்க கத்துறாங்க. ஒரே சத்தமாக போச்சு. இதை கேட்டதும் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எழுத்த வீட்டில் இருந்தவங்கலாம் எழுந்திரிச்சு ஓடி வந்து இவங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தட தடன்னு. இவன் சாவகாசமாக எழுந்திரிச்சு போய் கதவை திறந்தான். என்னங்க இந்த ராத்திரி வேளையில் எங்களையெல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. கேட்டது யாருன்னா பக்கத்து வீட்டு கிருஷ்ணமூர்த்தி, எழுத்த வீட்டு ஏகாம்பரம் பங்கஜவல்லி எல்லாரும். அடடே உங்களை கூப்பிடலீங்க, குழந்தைக்கு பேர் வைக்கிறது சம்பந்தமாக எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டது, அதுதான் விஷயம். வேணும்னா இதை கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறானே ஒருத்தன், அவனை கூட கேட்டு பாருங்க, அவன்தான் இதுக்கு சாட்சி அப்படிங்கிறான் அந்த ஆள். உடனே எல்லாரும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு திருடனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்களாம். நெருக்கடியான நேரங்களில் பதறாம புத்திசாலித்தனமாக செயல்படணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை. புத்திசாலித்தனமாக செயல்படுற ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, எல்லாரும் ராத்திரியான வீட்டை உள்பக்கமாக பூட்டி விட்டு தானே படுப்பாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை வெளிப்பக்கமாக ஒரு பூட்டு போட்டு பூட்டி விடுவாங்க. எழுத்த வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி தினமும் இப்படி பூட்டி விட சொல்றது பழக்கம். ஏங்க அப்படி செய்கிறீங்க, திருடன் சுலபமாக உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, சுலபமாக வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, இவருக்கு அந்த பழக்கம் உண்டு அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்காரரை காட்டினாங்க. பக்கத்து வீடுகள் பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வீட்டை பூட்டி வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. மகாபாரத யுத்தம் முடிஞ்சது. தர்மர் வந்து சக்கரவர்த்தி ஆனார். பீஷ்மர் வந்து யுத்த பூமியில அம்பு படுக்கையில படுத்து கிடக்கிறார், உயிரை விட போறார். சூரியன் வந்து வடதிசை அடையிற உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல தர்மர் வந்து கண்ணங்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு பீஷ்மரை பாக்கிறதுக்காக குருக்ஷேத்திரத்துக்கு வர்றார். தம்பிமார்கள் திரௌபதி எல்லாரும் கூட வர்றாங்க. பீஷ்மரை பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க. யுதிஷ்டர் பீஷ்மர்கிட்ட வர்ணம், ஆசிரமம், மக்கள் கடமை, அரசருடைய கடமை, இது மாதிரி விஷயங்களை பத்தி நிறைய கேள்விகள்லாம் கேட்கிறார். அவர் ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பீஷ்மரும் அதுக்கு தகுந்த பதில் சொல்லிட்டு இருக்கிறார். இப்படி பீஷ்மர் வந்து யுதிஷ்டருக்கு வந்து தர்மோபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ திரௌபதிக்கு சிரிப்பு வந்துட்டு தான், கழுக்குன்னு அந்த அம்மா சிரிச்சுட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்ட பீஷ்மர் தர்மோபதேசத்தை பாதியில நிறுத்தினார். திரௌபதிய பார்த்தார். மகளே ஏமா சிரிச்சேன்னு கேட்டார். என்ன மன்னிச்சிருங்க பிதாமகரே, ஏதோ தெரியாம சிரிச்சுட்டேன்னாங்க அவங்க. குழந்தாய், உன்ன மாதிரியே உள்ள உத்தம பெண்கள் வந்து காரணம் இல்லாம பலர் முன்னிலையில இப்படி சிரிக்க மாட்டாங்க, வெக்கப்படாம விஷயத்த சொல்லுன்னாரு அவர். திரௌபதிக்கு வந்து கண் கலங்க ஆரம்பிச்சு. சுவாமி, நீங்க இப்ப இவ்வளவு தர்மோபதேசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இத பாக்குறப்ப எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துட்டுது. அதாவது இன்னைக்கு தர்மத்துக்கு இவ்வளவு சிறந்த விளக்கத்தை கொடுக்கற இதே பிதாமகர் அன்னைக்கு கௌரவர் சபையில துச்சாதனன் என்ன மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணினப்போ வாய் மூடி மௌனமா பாத்துக்கிட்டு சும்மா தானே இருந்தார், அந்த சமயத்துல இவ்வளவு ஞானத்தையும் எங்கே விட்டு வச்சிருந்தார், ஒருவேளை அதுக்கப்புறம் தான் இந்த தர்ம விஷயங்களை எல்லாம் கத்துக்கிட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி யோசிச்சப்பதான் அந்த சிரிப்பு வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்கோ அப்படின்னாங்களாம். பிதாமகர் இதுக்கு அமைதியா பதில் சொல்ல ஆரம்பிச்சார். குழந்தாய், உன்னோட கேள்வி நியாயமானதுதான். இதுல வந்து உன்ன நான் மன்னிக்கிறதுக்கு என்னமா இருக்கு, துரியோதனன் சபையில நான் இருந்தப்போ எனக்கு அந்த அறிவு இருக்கதான் செய்தது. ஆனா துஷ்டனான துரியோதனன் உணவை நான் இப்ப சாப்பிட்டுகிட்டு இருந்தேன், அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுகிட்டு இருந்தேன், அது காரணமா என்னுடைய அறிவு வந்து மழுங்கி போச்சு. நல்லது கெட்டதை பத்தி ஆலோசிக்க முடியாம போயிட்டுது. தீயவர்கள் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டா சாப்பிடுறவனுடைய மனமும் உடம்பும் கெட்டு போடும் அப்படின்னு சாஸ்திரம்லாம் சொல்லுது. ஆனா இப்ப வந்து போர்ல அர்ஜுனன் வந்து என் மேல எய்த அம்புகளால என் உடம்புல இருந்த ரத்தம்லாம் வெளியேறி போச்சு. கெட்ட உணவை சாப்பிட்டதுனால உண்டான ரத்தம் பூராவும் இப்போ உடம்பு விட்டு வெளில போயிட்டுது, அதனால என் புத்தியும் தெளிஞ்சுட்டுது. அதனாலதான் இப்போ இந்த அளவுக்கு தர்மத்தின் தத்துவங்களை சரியா எடுத்து சொல்ல முடிஞ்சது அப்படின்னாராம் பீஷ்மர். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யாரு சாப்பிட கூப்பிட்டாலும் உடனே முண்டி அடிச்சுக்கிட்டு கிளம்பி போய் முதல் பந்தியில உட்காந்துடக்கூடாது. சாப்பிடுற கூப்பிடுறவங்க எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு எல்லாம் யோசிச்சு பாக்கணுமா. கெட்ட எண்ணத்தோட போடப்படுகிற சாப்பாடு புத்தியை மழுங்கடிச்சிரும் அப்படிங்கறது ஒரு பெரிய காலத்துல பெரியவங்க சொல்ற ஒரு உண்மை. எத்தனையோ பேர் பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்கள விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பிட்டு முடிச்ச கையோட முக்கியமான பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு விட்டுருவாங்களே, கூப்பிடுறவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போறதா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ணணும்.
சாப்பாட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது. பீஷ்மருக்கே அந்த நிலைமைன்னா நாமெல்லாம் ஏமாத்திரம். சில சந்தர்ப்பங்களில் சாப்பாடு புத்தியில் ஒரு தெளிவை உண்டாக்குறதும் உண்டு. ஒரு ஊருக்கு ஒரு பெரிய மகான் வந்தார். அவர் சாப்பிட்றதே இல்லை, எப்போது கொஞ்சம் தண்ணி பால் அவ்வளோதான். ருசியெல்லாம் கடந்தவர். அவர்கிட்ட எல்லாரும் போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அந்த ஊரில் ஒரு ஹோட்டல், அதோட முதலாளி ஒருத்தர், அவரும் அந்த மகான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக போனார். அவர் முன்னாடி போய் பணிவாக நின்னார். துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு காலில் விழறதுக்காக போனார். அதுக்கு முன்னாடி அந்த மகான் எழுந்திரிச்சு இவர் காலில் விழுந்துட்டார். ஹோட்டல் முதலாளி பதறி போயிட்டார். சுவாமி, என்ன இது அபச்சாரம், நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னார். அதுக்கு அந்த சாமியார் சொன்னார், அப்படி இல்லைங்க, நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்க ஹோட்டல்ல தான் நான் வந்து அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ருசியெல்லாம் கடந்து வெறுத்து ஞானியா போறதுக்கு நீங்க தான் காரணம், உங்க சாப்பாடு தான் காரணம் அப்படின்னார். பத்திரிகையில வர்ற செய்திகளை கூட நகைச்சுவையா சொல்றது உண்டு. அதாவது அதை நேரடியா சொன்னா வானொலியில அனுமதிக்க மாட்டாங்க சில விஷயங்களை. அது சின்னாருக்கு கௌரவ குறைச்சல், அது வேடிக்கை கலந்து நகைச்சுவோடு சொல்லும்பொழுது அதை அனுமதிச்சிருவாங்க. அப்ப அந்த விசாரணை கமிஷன் அது நிறைய நடந்துட்டு இருந்தது. டெல்லியில இருந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க போறாங்கன்னு பத்திரிகையில அமர்க்கலப்பட்ட இடம். அந்த நேரம் வந்து நான் ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை தயார் பண்றோம். அப்ப என்ன பண்ணேன்னா, இது மாதிரி அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு செய்தி சொன்னோம், இன்னொரு தகவல் சொல்லி. அதனால ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஆள், அவன் திடீர்னு வந்து கோடீஸ்வரன் ஆயிட்டான். நேற்று வரைக்கும் சாதாரணமா இருந்தாள், இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டான். டெல்லியில இருந்து ரெண்டு அதிகாரிகள் வராங்க, எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவனை கூப்பிட்டு ரெண்டு அதிகாரிகளும், எப்படிடா பணம் சேர்த்த, நான் ஒன்றும் தப்பான வழியில பணம் சேர்க்கல சார், நான் வந்து பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆயிட்டேன். ஏய், பந்தயம் கட்டி எப்படிடா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா, நீங்க நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன், தப்பான வழியில சேரல சார். பந்தயம் கட்டி எப்படிடா கோடீஸ்வரன் நானு அப்படின்னா, நாங்க நம்ப முடியாதுன்றான் விசாரிக்க வந்தவன். அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டட்டோமான்றான். விசாரிக்க வந்தவன்ட்டிய, என்னடா பந்தியம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், இது என் கண்ணு, இது என் பல்லு, என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளோ பந்தியம். விசாரிக்க வந்தவன் 100 ரூபா எடுத்து வச்சான், இதை ப்ரூவ் பண்ணுறான்னு. அப்படியே கண்ணை எடுத்துட்டான், அது பளிங்கு கண்ணு, ஏற்கனவே ஒரு கண்ணு பளிங்கு கண்ணை வச்சுனா எடுத்து கடிச்சு விட்டான். இது விசாரிக்க வந்தாலும் 100 ரூபாய் விட்டுட்டு நிற்கிறான், எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன். உடனே இன்னொருத்தன், ஏ இவன்ட்ட என்னடா பேச்சு கொடுக்காரா, நம்ம பணம் தான் அங்கே போயிட்டு இருக்கு, உனக்கு விசாரிக்க தெரியல, போடா நான் விசாரிக்கிறேன்னு அடுத்தவன் தான். அதே நீ ஒழுங்காக சொல்கிறேன், எப்படா பணம் சேர்த்தேன் சார், நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது அவரை விட, நீங்களாவது நம்புங்க சார், பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன், நான் நம்ப முடியாது அப்படின்னா, உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்றான். வேண்டாம், அவனை ஏமாற்றி விட்டேன் என்னால், வேண்டான்றான். இல்லை சார், அவருக்கு ஏமாந்தது பொய் கண்ணு, பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, ஏமாந்துட்டார். இப்போ உங்ககிட்ட பந்தயம் கட்டுறது நிஜம் கண்ணு, இந்த பக்கம் பளிங்கு கண்ணு கிடையாது, நிஜம் கண்ணு, இதை பல்லால் கடிக்கிறேன் அப்படின்னா, அவன் ஒரு 100 ரூபா எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல் செட்டை கேட்டினான் தனியாக, அப்படியே கேட்டு கடிச்சு விட்டான், அதே விட்டுட்டான். இவன் உடனே ரெண்டு பேரும், ஏ இவன்ட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு, இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியிலேருந்து வந்திருக்கான், இவன் மேற்கொண்டு பேசாத, பேச பேச பந்தயம் கட்டுவான், திரும்பி போறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட் சரியா இருக்கா பாடுறான்றான். அவன் கரெக்டாக எண்ணி பார்த்து கரெக்டா இருக்கப்பா, மேற்கொண்டு பேசாத, அவன்கிட்ட நம்ம போயிடுவோம், போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க. போய் டெல்லியில பெரிய அதிகாரிகிட்ட போய், சார் அவன்கிட்ட வந்து விசாரிச்சு பார்த்தோம் சார், தமிழ்நாட்டில் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான், எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துட்டுது. இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, இதுக்காகடா நீங்க இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆபீசர்ஸ், நம்ம ஆபீஸ்ல இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா 30 பேர் இருக்கும் சார், 30 பேருக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தரை விசாரிக்கிறதுன்னு. 30 பேரும் ஒரு ரூம்ல வந்து உட்காருங்க, ஒரு ஆள் போய் அந்த ஆள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கூப்பிட்டுட்டு வா, வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க, பந்தயம் கட்டுவான், மெதுவாக கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னா, ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலாக கூட்டு போட்டான். இது மாதிரி மேடையில் நிறுத்தி விட்டு அவர் தலைமை அதிகாரி, 30 ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார். இவனை பார்த்து, ஏய் ஒழுங்காக சொல்லு, எப்படி பணம் சேர்த்தேன், நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை அப்ரூவர் ஆக்கிடுவேன் அல்லது தண்டனையை குறைப்பேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு, ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறார். அவன், சார் நீங்கள் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறான், இங்கேயே வந்து இப்படி சாதிக்கிறேன், உன்னை நம்ப முடியாதரா அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டுமா நானா, அவர்கிட்ட போய் வானண்டா என்னால் ஏமாத்தி விட்டேன் அப்படின்னா, இல்லை சார், அவங்க ஏமாந்தது என் உடம்ப பத்தின ரகசியம், என் கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, நான் பல் செட்டு கட்டியிருந்தது தெரியாது, ஏமாந்துட்டாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்க உடம்ப பத்தின ரகசியம், என் உடம்புல என்னடா ரகசியம், முதுவில் உங்க முதுவில் 1 ரூபா அகலத்துக்கு கருப்பாக ஒரு மச்சம் இருக்கு, உண்டா இல்லையானா, இல்லைன்னு தெரியும் அவருக்கு, இல்லடாண்ணா நேற்று வரைக்கும் இல்லை சார், இப்போ இருக்குது மச்சம் அப்படின்னா, உடனே 100 ரூபா எடுத்து வச்சார் அவர் தலைமை அதிகாரி, ஒரு 100 ரூபா வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு, மச்சம் இல்லை, இவன் தோத்துட்டான் இங்கேருந்து போனவன், உடனே 200 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு, தோழர்களே இப்படி தான் ஒருத்தரை விசாரிக்கணும், என்கிட்ட இவன் ஏமாந்துட்டான் பாருங்க, துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே இதுதான்,
அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அப்போ இவன் எதுவும் ஆரம்பிச்சானா, சார் இந்த பந்தயத்தில் உங்களுக்கு 200 ரூபா லாபம், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 ரூபா லாபம் சார் அப்படின்னா, ஏ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாமல் இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியாக ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். ஏ 30 பேர்கிட்ட என்னடா பந்தயம் கட்டினேன்? ஒன்றும் இல்லை சார், உங்கள் எல்லாரும் முன்னாடியும் உங்கள் மேல் அதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன், உங்களுக்கு பந்தயம் கட்டினேன் போயிட்டு பூரா எனக்கு 2900 ரூபா லாபம். அவரு பார்த்தா அதிர்ச்சி ஆயிட்டாரு. தலைமை சார் நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய் சாரை கொண்டு போய் மரியாதையா பக்கத்து ரூம்ல விட்டுவாங்க. இனிமே அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தோழர்களே இவர் பேச ஆரம்பிச்சார், தோழர்களே இனிமே யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, நீங்க யாராவது போறதுன்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இப்படி எத்தனையோ பிரதேசம் இருக்கு போயிட்டு வாங்க, தமிழ்நாட்டை மட்டும் போகாதீங்க, ஏன்னா அங்க போனா நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துருது அப்படின்னு சொன்னாருன்னு இதை இந்த கதையை ரேடியோவில் சொன்னேன். இந்த கதையை உண்மை சம்பவமாக சொன்னால் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை என்னன்னா, அது ஒரு கதை மாதிரி உண்டு பண்ணி இப்படி சொன்னதும் இதில் என்ன அதனுடைய விசேஷம்னா, இந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வர சொல்லி மந்திரியினுடைய பிஏ வந்தார். ஒரு மந்திரி அப்போ இருந்தவர், அவர் பிஏ அடிக்கடி வருவார். வந்து இந்த போன நேற்று முந்தா நாள் ரேடியோவில் சொன்னேன் அந்த இன்னொரு தகவல் காப்பி ஒன்று வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு கூப்பிடுவார். மேடையில் பேசுறதுக்கு எங்களுக்கு தேவை, உபயோகப்படும்னு கேட்பார். அவர் இந்த நிகழ்ச்சி வந்தப்போ உடனே அன்னைக்கு அவர் அந்த பிஏ, இன்னைக்கு காலையில் சொன்னீங்களே சார் மந்திரி கேட்கிறாரு மேடையில் பேசுறதுக்கு அப்படின்னு. நான் அப்போ தான் ஆச்சரியப்பட்டேன், பாருங்க இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை அவரே கேட்கிறார், சொல்லப்பட்டதே அவரை பற்றி தாங்கிறது தெரியாம அவரே எப்படி சொல்ல, அதுதான் சிரிப்புக்கு உள்ள மரியாதைங்கிறது. அது யாரை பற்றி சொல்கிறோமோ அவருக்கு தெரியாம கூட சொல்லலாம். அதை அப்படி இது உண்மையில நடந்த சம்பவம். அந்த மந்திரி அந்த அமைச்சர் இப்போ இல்லை, உயிரோடு எல்லாம் இப்போ இருந்து வாங்கிட்டு இருந்தேன். கிராமத்தில் ஒருத்தன் வந்து தன்னுடைய நகங்களை வெட்டிக்கிட்டு இருந்தான். வெட்டி முடிச்சதும் ஒரு வயசானவர் அவனை பார்த்து, அதையெல்லாம் அடுத்தவன் கண்ணில் போடுறது மாதிரி போட்டுறாதப்பா ஆபத்துன்னார். என்ன ஆபத்துன்னு கேட்டான். இவன் எவனாவது பில்லி சூனியம் வைக்கிறவன் எடுத்துகிட்டு போயிட போகிறான் அப்படின்னார். அவர் வேண்டாத ஒருத்தனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னா உடனே மந்திரவாதியை தேடி போகிறது உண்டு. மந்திரவாதி என்ன பண்ணுவார்னா, யாருக்கு சூன்யம் வைக்கணுமோ அவனோட காலடி மண் முடி நகம் இதையெல்லாம் அவனுக்கு தெரியாமல் எடுத்துட்டு வா அப்படிம்பார். இது மட்டும் இல்லை, அழுக்கு துணி வேறு மனித உருவம் மாதிரி செய்யப்பட்ட பொம்மை இதையெல்லாம் கூட மந்திரவாதிகள் பயன்படுத்துறது உண்டு. இதெல்லாம் ஏமாத்து வேலை. மனிதனுடைய முடி நகம் இதெல்லாம் வெட்ட வெட்ட வளருது இல்லையா, அதனால் அதுக்குள்ள உயிர் இருக்கிறதாக ஆதி மனிதர்கள் நம்பியிருப்பாங்க. அதனால் மனுஷங்கிட்ட இருந்து அதெல்லாம் பிரிக்கப்பட்ட பிறகும் கூட அதுகளுக்கும் அந்த மனுஷனுக்கும் தொடர்பு இருக்கிறதாக அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கை தொடர்ந்து வந்து அதோட விளைவாக தான் இன்னைக்கு மந்திரவாதிகள் நகத்தையும் முடியையும் எடுக்கிறாங்க. அந்த நகத்துக்கும் முடிக்கும் ஒரு பாதிப்பு உண்டாக்குனா அது சம்பந்தப்பட்டவனுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது அவங்க நினைப்பு, அவ்வளோதான் விஷயம். இது மாதிரி நம்பிக்கைகள் தான் இன்னைக்கு நகம் முடி இதையெல்லாம் மற்றவங்க கண்ணில் படும்படி போடக்கூடாது அப்படிங்கிற வழக்கத்தை உண்டாகி விட்டுது. ஒருத்தர் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த பேரை வச்சு அவனோட ராசி பலனை கணிச்சு அவனுக்கு ஏற்பட இருக்கிற கெட்ட நேரத்தில் அவனுக்கு சூன்யம் வச்சா அது உடனே பலிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, சூன்ய தகட்டில் பேரை எழுதி புதைக்கிறதும் உண்டு. இதனால தான் பெண்கள் வந்து கணவன் பேரை சொல்லாத பழக்கம் ஏற்பட்டுதான். அதாவது பேரை கேட்டுக்கிட்டு போய் ஏதாவது கெடுதல் பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். அப்படி ஆரம்பித்த பழக்கம்தான் இன்றைக்கி ஏதோ மரியாதைக்காக கணவன் பேரை வந்து பிறர் முன்னிலையில் சொல்றதில்ல அப்படிங்கிறது மாதிரி ஆயிட்டுது. மந்திரவாதிகள் நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, உலகம் பூரா உண்டு. ஃபிஷி தீவில் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்களாம் தெரியுமா, இது மாதிரி மாந்திரீகம் செய்வன பில்லி சூன்யம் இதெல்லாம் தங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக வீட்டை சுற்றி அகழி வெட்டி அதில் தண்ணீரை வந்து நிரப்பி வச்சுருவாங்களாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட ஒரு பழக்கம், ஏதாவது பழங்கள் சாப்பிட்டா அதோட விதையை தண்ணீர்லேயோ அல்லது ஆற்றுலேயோ போட்டுருவாங்களாம், வெளியில் போட்டுவிட்டா அதை எடுத்து செய்வினைக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிற பயம். இது மாதிரி உலகம் பூராவும் செய்வினையின் மூலம் அடுத்தவங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. பொதுவாக எல்லா ஊர்லேயுமே நகம் முடி காலடி மண் மனித உருவ பொம்மை இதை தான் மந்திரவாதிகள் பயன்படுத்துகிறாங்களாம். இந்த பில்லி சூனியம் செய்வினை இதில் இருக்கிற உண்மை என்ன தெரியுமா, நகமோ முடியோ எதையும் செய்கிறதில்ல, சம்பந்தப்பட்டவனுக்கு ஏற்படுற பயம் இருக்கு பாருங்க அதுதான் பாதிக்கும். இது மனநிலையை பொறுத்த விஷயம், வேற விஞ்ஞான ரீதியான பாதிப்பு இதுல வந்து எதுவும் கிடையாது. நம்ம ஊர்ல ஏற்பட்ட பகுத்தறிவு சிந்தனைகள் மூட நம்பிக்கைகளை எவ்வளவோ குறைச்சிருக்குது, இருந்தாலும்
ஏமாந்து போறவங்க இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த காலத்துல சின்ன குழந்தைகளை கூட ஏமாத்துறது கஷ்டம். ஒரு குழந்தை கேட்டுதான், ஏன்பா பிரார்த்தனை பண்ணுனா நமக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தான். ஓ கிடைக்குமே அப்படின்னாரான் அப்பா. நீ வச்சிருக்கிறிய பேனா அது கூட கிடைக்குமா அப்படின்னு கேட்டுதான் குழந்தை. ஓ கிடைக்கும் அப்படின்னாரான். அப்படின்னா நீ வச்சிருக்கிற பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ பிரார்த்தனை பண்ணி வேற ஒரு பேனாவை வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த சின்ன குழந்தை. ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பெரிய கோயில் கட்டினார். பல ஊர்கள்லேருந்து சிற்பிகள்லாம் கொண்டுகிட்டு வந்தார். அழகழகாக சிற்பங்களை செய்ய சொன்னார். ஊரில் உள்ள ஜனங்களும் கோயில் கட்டுறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. ராத்திரி பகலாக வேலை நடக்குது. கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக வசந்துக்கிட்டே வந்துட்டுது. அந்த ஊரில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க, ரொம்ப ஏழை. அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், இந்த ஊரில் எல்லாரும் இந்த கோயில் கட்டுறதுக்கு அவங்க அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து மனசு கேட்கலை, ஏதாவது செய்யணும் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு யோசனை பண்ணாங்க. நல்ல வெயில் நேரத்தில் சிற்பிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு செலவு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த நேரம் தாகம் எடுக்குமே, அதனால் சிரமப்பட்டு ஒரு குடத்தில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு மெதுவாக கொண்டுக்கிட்டு அங்கே போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நம்மா போச்சு. அங்கே போய் வேலை செய்கிறவங்களுக்கு தாகம் எடுக்கிறப்போலாம் ஒரு கோவலையில் தண்ணியை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த அம்மா. ஏதோ அந்த அம்மாவால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்தது, கோபுரம் வசந்தது, எல்லா வேலையும் முடிஞ்சது. இனிமேல் கடைசியாக கற்பகிரகத்தின் மேலே விமானம் அமைக்க வேண்டியது தான் பாக்கி. அந்த வேலையும் ஆரம்பமாச்சு. அந்த சிற்பிகள்லேயே அனுபவசாலியான ஒருத்தர் இந்த அம்மாவை தேடிட்டு வந்தார். பாட்டி, உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, அந்த விமானத்தில் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது இருந்தாவில் கொடுக்கலாம், எதுவும் இல்லையே என்ன பண்ணுறது, யோசனை பண்ணாங்க. இதை பாருப்பா என்கிட்ட என்ன இருக்குது, இதோ இந்த வாசப்படியில் கிடக்குது, இந்த கல் தான் இருக்குது, வேணும்னா இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. உடனே அந்த கல்லை பேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. அங்கே போய் பார்த்தா என்ன ஆச்சரியம், அந்த விமானத்து உச்சியில் கலசங்களை அமைக்கிறதுக்கான பிரம்ம யந்திரத்தை மூடுற கருங்கல் ஒன்றும் தேவையாக இருந்தது. இவங்க எடுத்துகிட்டு போன கல் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சு போச்சு, ஏதோ அதுக்காகவே அளவெடுத்து செஞ்சது மாதிரி அமைஞ்சுட்டுது. அந்த கல்லையே அங்கே அப்படியே பதிச்சுட்டாங்க. ஒரு வழியாக கோவிலை கட்டி முடித்தாங்க. அடுத்தது கும்பாபிஷேகம், அதுவும் ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடந்து முடிஞ்சது. இவ்வளவையும் பார்த்த அந்த ராஜாவுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப பெருமையாக இருந்தது. இவ்வளவு பெருசாக இந்த கோவில் உருவாகிறதுக்கும் இவ்வளவு சிறப்பாக இந்த விழா நடக்கிறதுக்கும் நாம தான காரணம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார். இப்படி நினச்சிக்கிட்டே அன்றைக்கி ராத்திரி அரண்மனையில் படுத்து தூங்கினார். உடனே ஒரு கனவு, ஆண்டவனே அந்த ராஜாவோட கனவில் வந்தார். ராஜா ஆண்டவனை வணங்கினார். இறைவா, உங்களுக்காக நான் கட்டியிருக்கிற கோவில் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டார் ராஜா. அதுக்கு இறைவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீ கட்டின கோவிலில் அந்த கிழவியோட நிழலில் நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னாரான். இப்படி சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிட்டார். கனவு கலைஞ்சிது. ராஜா விசாரித்தார் யார் அந்த கிழவி அப்படின்னு. எல்லாரும் விவரத்தை சொன்னாங்க. அப்போ தான் ராஜா நினச்சி பார்த்தார், இந்த கோவிலை வந்து நானே கட்டினதாக ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன், ஆனால் அந்த வயசான அம்மா வீட்டு வாசலில் கிடந்த கல் அது வந்து இறைவனுக்கு வந்து சுகமான நிழல் கொடுக்கறதாக சொல்கிறாரு அப்படிங்கிறத எண்ணி பார்த்தார். நான்கிற எண்ணம் வந்து நழுவி போயிட்டு தான். கோபுரம் எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்லை, குணம் எவ்வளவு பெருசுங்கிறது தான் முக்கியம். அந்த வயசான அம்மா நம்ம நாட்டில் வாழறது தான் நமக்கு உண்மையான பெருமை அப்படின்னு நினச்சாராம் ராஜா. இந்த காலத்திலையும் ஒரு ஊரில் ஒரு கோவில் கட்டினாங்க. எல்லா ஜனங்களும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க. நம்மளும் ஒருத்தன் அந்த திருப்பணி குழு தலைவரை போய் பார்த்தான். நான் ஏதாவது ஒத்துழைக்கணுமா ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டான். திருப்பணி குழு தலைவர் சொன்னார், இதை பாருப்பா, இந்த கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒத்துழைப்பு எதுவும் தேவையில்லை, கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னார். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, இவன் இந்த சாமி சிலையை நீ திருடிக்கிட்டு போகாம இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னாராம் அவர். ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவில் நடந்துகிட்டு இருந்த காலம். மூதறிஞர் ராஜாஜி சேலத்தில் வழக்கறிஞராக தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் ஒரு சமயம் தன்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பணியாளர் ஒருத்தரை கூப்பிட்டார். இதை பாருப்பா, இந்த அஞ்சல் தலையை இந்த தபால் கவரில் ஒட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த ஆள் உடனே அந்த கவரையும் ஸ்டாம்பையும் வாங்கிட்டு போனார். பச தடவி ஸ்டாம்பை கவரில் ஒட்டினார். திருப்பி கொண்டுகிட்டு வந்து ராஜாஜி கிட்ட கொடுத்தார்.
இவர் அதை வாங்கி பார்த்தார். உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அவரால் சிரிப்பை அடக்க முடியல. அந்த பணியாளரை பார்த்து, ஏன்பா, நாங்கள் எல்லாரும் எவ்வளவோ பாடுபட்டு முயற்சி பண்ணி போராடிட்டு வர்றோம், ஆனால் எங்களால் முடியல, எங்களால் முடியாத அந்த காரியத்தை நீ ஒரு நிமிஷத்தில் செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சிரிச்சாராம். பணியாளருக்கு உடனடியாக ஒன்றும் புரியல, என்னன்னு பார்த்தார். அப்புறம் ராஜாஜி சொன்னாராம், ஆமாப்பா, நீ ஒரு நிமிஷத்தில் பிரிட்டிஷ் மன்னரை வந்து கவுத்துட்டியே அப்படின்னாராம். அப்புறம் தான் விவரம் புரிஞ்சிருக்குது. அந்த பணியாளர் மன்னர் உருவம் இருந்த அந்த தபால் தலையை அந்த கவரில் தலைகீழாக ஒட்டி வச்சிருக்கிறார். அதை பார்த்துட்டு தான் ராஜாஜி அப்படி சொன்னாராம். இந்த நகைச்சுவை உணர்வு அவருக்கு இயல்பாகவே இருந்தது. சேலத்தில் வெங்கட சுப்பையர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான வக்கீல், அவரும் ராஜாஜியும் ஒரு ஊரில் பொதுக்கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி ரயிலில் சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி நேரம் வெங்கட சுப்பையர் ஜன்னல் ஓரமாக உட்காந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு இடத்துல அவரோட கை கடிகாரம் நழுவி ஜன்னல் வழியாக வெளியில் வந்துட்டு தான். அவர் உயிருக்குயிராக பாதுகாத்து வச்சிருந்த வாட்ச் அது. ஏன் தெரியுமா, அவர் வக்கீல் ஆகிறதுக்கு முன்னாடி சென்னை கிறித்துவ கல்லூரியில் பணியாற்றிக்கிட்டு இருந்தார். பணி முடிஞ்சு விலகிறப்போ அவர்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் அன்புக்கு அடையாளமாக ரொம்ப பிரியமாக கொடுத்த கை கடிகாரம் அது. அப்பேற்பட்ட அன்பு பரிசை திடீர்னு இழந்து விடுறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும். ஐயோ, வாட்சி வெளியில் விழுந்துட்டுதே அப்படின்னு பதட்டத்தோட சத்தம் போட ஆரம்பிச்சாராம். ராஜாஜி பக்கத்தில் தான் உட்காந்துருக்கிறார். இருந்தாலும் இதை கேட்டுவிட்டு பதட்டப்படலை, பதில் எதுவும் சொல்லலை. அவர் பாட்டுக்கு என்னத்தையோ ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணிகிட்டே வந்தாராம். வெங்கட சுப்பையர் ரொம்பவும் வேதனைப்பட்டிருக்கார். என்னங்க இது, என்னோட அருமையான கை கடிகாரம் நழுவி வெளியில் விழுந்துட்டுது, அதுக்காக நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னென்னா இதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காமல் குழந்தை மாதிரி என்னத்தையோ எண்ணிகிட்டே வர்றீங்களே அப்படின்னாராம். அப்பவும் ராஜாஜி ஒன்றும் பதில் பேசலை. அவர் பாட்டுக்கு விடாமல் எண்ணிக்கிட்டே வந்தார். அடுத்த ஸ்டேஷனில் வண்டி நின்னுது. ராஜாஜி ஸ்டேஷன் மாஸ்டரை கூப்பிட்டார். அவர் வந்ததும் அவர்கிட்ட சொன்னாராம், சார், எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும், நாங்கள் வர்ற வழியில் என் நண்பரோட வாட்சி வெளியில் விழுந்துட்டுது, அது விழுந்த இடத்துலேருந்து தந்தி கம்பங்களை விடாமல் எண்ணிக்கிட்டே வந்திருக்கிறேன், இவ்வளவு கம்பங்களுக்கு அப்பால் அது கிடக்கும், தயவு பண்ணி யாரையாவது அனுப்பி அதை தேட ஏற்பாடு பண்ணுங்க, அது கிடைச்சுட்டுதுன்னா எங்களால் முடிஞ்ச அன்பளிப்பு தர்றோம், அது மட்டும் இல்லை எங்களுக்கு ஒரு லெட்டர் போடுங்க கிடைச்சுட்டுதுங்கிற விவரத்தை நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களாம். அப்படின்னு சொல்லி முகவரியெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க கொஞ்ச நாளில் அந்த கடிகாரமும் வந்து சேர்ந்துட்டு தான். இது வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னா, பதற்றம் அடையக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பதற்றம் அடையக்கூடிய நேரத்தில் கூட அறிவை வந்து செதற விடாமல் செயல்படுத்துகிற சாமர்த்தியம் எல்லாருக்கும் சுலபமாக வந்துடாது. அவரோட நகைச்சுவை உணர்வுக்கு இன்னொரு உதாரணம், ஒரு தடவை அவரை பார்க்கறதுக்கு ஒரு நண்பர் வந்தாராம். என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜாஜி. இப்போ நான் நிறைய கதை கட்டுரையெல்லாம் எழுதுறேன் சார், புத்தகம் போடுறேன் அப்படின்னாராம் வந்தவர். அப்படின்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாராம் ராஜாஜி. இங்கே வந்து எழுத்தை நம்பி யாரும் காலம் தள்ள முடியாதுங்கிறத அவ்வளவு தெளிவாக அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் விரலில் நகமே இருக்காது, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் அவரே கடிச்சு துப்பிடுவார், அப்படி ஒரு பழக்கம். சின்ன குழந்தைகள் வந்து நகம் கடிக்குது, விரல் சூப்புது, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா, குழந்தைகள் மனசில் ஏற்படக்கூடிய ஒருவித பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டி, அல்லது தான் வந்து சரியாக கவனிக்கப்படலை அப்படிங்கிற எண்ணத்தோட வெளிப்பாடு தான் அது அப்படிங்கிறாங்க டாக்டர்கள். சில இடங்களில் ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே பெரியவர்கள் கவனம் வந்து முதல் குழந்தைகிட்டே இருந்து கொஞ்சம் விலகி இரண்டாவது குழந்தைகிட்ட போயிடும். அந்த சமயத்தில் முதல் குழந்தைக்கு இந்த பழக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டாம். சில குடும்பங்களில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க, குழந்தை வந்து ரொம்ப நேரத்துக்கு பெற்றவங்களை பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், குழந்தை ஒரு பாதுகாப்பின்மையை உணர ஆரம்பிக்கும், இந்த பழக்கம் வந்துடும். அதனால் ஒரு குழந்தைக்கு தான் வந்து ஒதுக்கப்படுறோம் அப்படிங்கிற நினைப்பு வராமல் பார்த்துக்கணும். வளர்ந்த குழந்தைகளும் நகை கடிக்கும், வயசானவங்ககிட்டையும் இந்த பழக்கம் இருக்கும். இது வந்து ஒரு மனச்சிதைவின் வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க மனநல நிபுணர்கள். அம்மா அப்பா திட்டினாலும் சரி, அல்லது ஆசிரியர் திட்டினாலும் சரி, இந்த பழக்கம் வந்துடும். நாம் தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிற நினைப்பு வர்ற சமயம் நகை கடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏதோ ஒன்று அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதை அடைய முடியல, இப்படி ஒரு ஏக்கம் வர்ற சமயத்திலேயும் சில பேர் நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பெரிய அதிகாரி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர், அவர் டென்ஷனாக ஆகிட்டாருன்னா உடனே அறைக்கு அதை சாத்தி விடுவாங்களாம், அவரே சாத்திக்கு வரோம். அப்படி சாத்திக்கிட்டு உள்ளே எதையாவது வெறிச்சு பார்த்துக்கிட்டே நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிருவாராம். இந்த பழக்கம் உலகம் பூரா உண்டு.
நகம் கடிக்கிறவங்களை அந்த பழக்கத்திலிருந்து மீட்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு லண்டனில் உள்ள அழகியல் நிறுவன நிபுணர்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. சில ஆய்வுகள் பண்ணி பார்த்தாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, நகம் கடிக்கிற பழக்கம் உள்ளவங்களையெல்லாம் தேடி பிடிச்சாங்க. அவங்களையெல்லாம் மூணு பிரிவாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு பிரிவுகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நகத்தை கடிக்கணுங்கிற நினப்பு வர்றப்போவெல்லாம் டைரி எழுத ஆரம்பிச்சுருங்க அப்படின்னாங்களாம். இன்னொரு பிரிவுகிட்ட உங்களுக்கு அந்த நினைப்பு வர்றப்போவெல்லாம் உங்கள் நகத்துக்கு வண்ணம் பூச ஆரம்பிச்சிருங்க, அழகுபடுத்த ஆரம்பிச்சிருங்க, நெயில் பாலிஷ் போடுறாங்களே அது மாதிரி, அப்படி ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க. மூணாவது குழுவினர்கிட்ட உங்களுக்கு நகத்தை கடிக்கணுங்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் விரல்களை வந்து இறுக்கமாக மூடி வச்சுக்கிட்டு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி மூணு வித முயற்சி பண்ணி பார்த்ததில் கடைசியாக அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா, மூணாவது குழு செஞ்சதில் நல்ல பலன் கிடைச்சதான். அதாவது நகம் தெரியாதபடிக்கு விரலை இறுக மூடிக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த பழக்கம் மாறுதான். அப்படி இருந்தவங்க கிட்ட அந்த நகம் கடிக்கிற பழக்கம் மெதுவாக குறைஞ்சி போச்சான். அதனால நகம் கடிக்கிற பழக்கம் உள்ளவங்க இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆள் இருந்தார், அவருக்கு எப்போ பார்த்தாலும் நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு பழக்கம். அதனால அவர் விரலில் எப்பவும் நகம் இருக்கிறதில்ல, விரல் இருக்கிறதே பெரிய ஆச்சரியம். அவருக்கு திடீர்னு உடம்புல அரிப்பு, சொரிஞ்சிக்க முடியல, அரிப்பும் நிற்கல. ஒரு வாரம் தொடர்ந்து கஷ்டப்பட்டார். கடைசியாக ஒரு டாக்டர்கிட்ட ஒன்றார். அவர் எல்லாத்தையும் விவரமாக கேட்டுக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் மாத்திரை கொடுத்து வேலைக்கு ஒன்று சாப்பிடு அப்படின்னாராம். இந்த மாத்திரை எதுக்கு டாக்டர், அரிப்பு நிற்கிறதுக்கா அப்படின்னாராம். இல்லை இல்லை, நகம் வளர்றதுக்காக அப்படின்னாராம் இந்த டாக்டர். ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியை உட்கார்ந்துருக்கிறார், அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சது அப்படின்னாரா இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாரா அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாரா. இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்காரு அவர். இதுலதான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்க ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணல, ரொம்ப ஒழுங்கா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், ஆனா அவன் கடவுளை நம்பல, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்க போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்க போவான்? ஒருத்தன் இங்க கடவுள் நம்பிக்கையோட வாழறது முக்கியமா அல்லது நல்லவனா வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போட்டார். அவர் சொன்னது நியாயம் தானே, கடவுளை நம்புறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாம கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்துல எல்லா தப்பும் பண்ணிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோட வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினாரு. ஒரு கனவு வந்தது. கனவுல அவர் ஒரு ரயில்ல வேகமா போயிட்டு இருக்கிறார். எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவரை பார்த்து, நாம இப்ப எங்க போறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றது. இவர் இறங்கினார். இங்க கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்க யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையா நிக்குது. எலும்பும் தோலுமா சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்க கிட்ட போய், இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்க இல்லையே, அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியா போச்சு. அப்படின்னா அவங்க எங்க போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்பதான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கிருந்து. அதுல ஏறி உட்கார்ந்தார். ரயில் வேகமா போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியா வீச ஆரம்பிச்சுதான். வெளியில பசுமையா இருந்துதான். அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்த வனங்கள், ரொம்ப அருமையா இருக்குது. ரொம்ப அங்க இருந்தவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா உல்லாசமா வேற இருந்திருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயில விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. ஆமா இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்காரு. என்னன்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்களா அப்படிங்கறதுதான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாராம். இப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்ப நீங்க பாக்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்க வர ஆரம்பிச்ச பிறகுதான் உண்டாக ஆரம்பிச்சது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாத்திட்டாங்க.
இப்போலாம் இங்க இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கே ஆசைப்படுறது இல்ல அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி மூச்சுக்கிட்டார். இதுல இருக்கிற கருத்து என்னன்னா, நல்லவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகம்ங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊர்ல ரெண்டு இணை பிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்ப கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா, இவன் ரொம்ப பெருந்தன்மையா உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தான்டா அப்படின்னு நானா இவன்.